இப்புண்ணிய க்ஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ, உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ. மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ளமைப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும், பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும், அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். வணக்கம் உறவுகளே, நானுங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணம் பாசியூர் பகுதியில் பாசியூர் அந்தோணியார் ஆலயத்துக்கு முன்பாக நினைக்கின்றோம். இந்த அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் இன்றைய தினம் இறுதி நாள் தேர் பகுதியில் நாங்கள் வந்திருக்கின்றோம். கூடுதலான மக்கள் யாழ்ப்பாணத்தின் அனைத்து இடங்களில் இருந்து இங்கே வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லா இடமும் வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வேறு லெவல்ல இந்த ஆலயம் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். சரி, இந்த தேர்பவனி இந்த வீதி ஊடாக எப்படி வருகிறது, எவ்வாறான பூஜை நடைமுறைகள் இந்த ஆலயத்தில் இருக்குது என்று நாங்கள் இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு துடைப்பீரையா சமயம் பலவும் கடந்து
உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில் சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில் கவலை நீங்கிட கலக்கம் அகந்திட கருணை மழையை நீர் பொழியுமையா கவலை நீங்கிட கலக்கம் அகந்திட கருணை மழையை நீர் பொழியுமையா இறைவனின் புனிதரே வாழ்க இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோ அன்பரந்தோணியாகும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோ நோய்களும் பிழிகளும் வாட்டுகையில் நலம் தரும் புதுமைகள் புரியுமையா குழந்தையே சுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீர் அடைந்தீ குழந்தையே சுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீர் அடைந்தீ வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வணங்கள் தந்து வழி நடத்துமையா வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வணங்கள் தந்து வழி நடத்துமையா இறைவனின் புனிதரே வாழ்க இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோ அன்பரந்தோணியாகும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம் நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம் இறைவனின் புனிதரே வாழ்க இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோம் அன்பரந்தோணியாகும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே இப்புண்ணிய க்ஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனித அந்தோணியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனம் உள்ளமைப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாகவாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீராதறியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரி
ஆதரிப்பார். நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமின்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே. தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ, துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியே ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோ. எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமே. பக்தர்கள் மனதில் கவலை நீங்கிட, கலக்கம் அகந்திட, கருணை மழையை நீர் பொழியுமையா. கவலை நீங்கிட, கலக்கம் அகந்திட, கருணை மழையை நீர் பொழியுமையா. இறைவனின் புனிதரே வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோ. அன்பரந்தோணியாகும் அருளாலே யாமற்புத வரம் பல அடைந்தோம். Thank you.
மாடுகளும் கிளிகளும் வாட்டுகையில் நலம் தரும் புதுமைகள் புரியுமையா. குழந்தையே சுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீரடைந்தி. குழந்தையே சுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீரடைந்தி. வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வளங்கள் தந்து வழி நடத்துமையா. வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வளங்கள் தந்து வழி நடத்துமையா. இறைவனின் புனிதரே வாழ்க இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோ. அன்பரந்தோணி யாரும் அருளாலே யாமர் உதவரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். இறைவனின் புனிதரே வாழ்க இன்று இறைஞ்சிவும் திருத்தகம் வந்தோம். அன்பரந்தோடி யாரும் அருளாலே யாம் அற்புதவரம் பல அடைந்தோமே. சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை வாழ்வையும் பிரமாணிக்கம் நிறைந்த பணியையும்
வாழ்ந்து காட்டியவர் நீரல்லவோ? உண்மை விசுவாசத்தை இழந்து இறை பயமற்று உலக வாழ்வில் ஈடுபடும் பிள்ளைகளின் வாழ்வுதனை கண்ணோக்கும் ஐயா. நாளை எவ்வாறு அமையும் என்ற ஏக்கத்துடன் விடியலின் தேடலில் பயணிக்கும் உம்மைந்தர்களின் வாழ்வை ஏறெடுத்து பாரும் ஐயா. வறுமையினாலும் குடும்ப பிளவுகளினாலும் வன்முறை பகைமை அநீதி சுயநலம் குடிவரி களியாட்டம் போதை பாவனை களவு கொலை துஷ்பிரயோகங்கள் தகாத உறவுகள் போன்ற பாவத்தின் பிடிதலில் சிக்குண்டு நாம் தவித்து நிற்கின்றோம். உண்மை அன்பு நீதி ஒருமைப்பாடு பிறர் நலம் சகோதரத்துவம் என்னும் நட்பண்புகளை கொண்டு வாழ நமக்கு கற்றுத்தாரும் ஐயா. தீமைகள் எங்கும் திட்டமிட்டு விதைக்கப்படும் எம் தேசத்தை கருணையுடன் பாரும் ஐயா. தமது உறவுகளை காணாமல் இன்றும் கண்ணீரோடு வீதியோரங்களில் உண்ணாமல் உறங்காமல் அல்லது புலம்பும் எம் உறவுகளுக்காகவும் சிறைகளில் வாடுவோருக்காகவும் நோய்களினால் வருந்துவோருக்காகவும் உன் கரம் ஏந்தி நிற்கும் பாலகனிடம் கனிவாய் மன்றாடும் ஐயா. எங்கள் எண்ணங்கள் உயர்ச்சி பெறவும் கல்வியும் கலையும் ஓங்கி மேன்மை பெறவும் செல்வம் செழிக்கவும் துன்பமும் துயரமும் ஓடி ஒளியவும் தொழில்துறைகள் சீராகி சிறப்படையவும் திருமண வாழ்வு இனிதே அமையவும் பிள்ளை பேறு அன்பாய் கிடைக்கவும் வேலை வாய்ப்புகள் மனதை நிறைக்கவும் இறை அழைத்தல்கள் பெருகவும் வெளிநாடுகளில் வாழும் எம் உறவுகளின் வாழ்வு வளம் பெறவும் கடன் தொல்லைகள் நீங்கவும் முதியோர் மனநிறைவு அடையவும் பில்லி சூனியம் முதலானவை கட்டவிழவும் எம் வாழ்வு வளமே அமைய இயேசுவிடம் வேண்டும் ஐயா. இறை வேண்டலுக்காய் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் இந்த ஜூபிலி ஆண்டிலே நாமும் நம் குடும்பங்களும் சபத்தில் நிலைத்திருந்து ஒன்றாக கூடி வாழவும் தனி சபத்திலும் குழு சபத்திலும் எம்மை அர்ப்பணித்து கூட்டொருங்கியக்க திருவையாக எம் பங்கும் மறை மாவட்டமும் இலங்கை திருவையும் விளங்க செய்தரணும்.